அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா இன் வாலா ஆலி முஹம்மதின் இன் வபாரி போர் தொடங்கி எண்பத்தி ஏழு நாளை கடந்திருக்கக்கூடிய கூடிய நிலையில மிக முக்கியமான திருப்பங்கள் எல்லாம் போர்க்களத்தில் நடந்திருக்கு அதை குறித்து தான் பார்க்க போறோம் இப்போது ஈரானுடைய போர்க்கப்பலும் செங்கடலுக்கு வந்து இறங்கியிருக்கு இதுவரையும் ஈரான் நேரடியாக வந்து பங்கேற்காம இருந்த நிலையில இப்போது அவங்களுடைய போர்க்கப்பல் ஹவுதீஸுக்கு ஆதரவாக வந்திருக்கு அடுத்து இனி என் நேரம் வேணா தாக்குதல் நடக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அது இல்லாம இப்போது செங்கடல்ல கடுமையான தாக்குதல் ஹவுதீஸுக்கும் அமெரிக்காக்கும் இடையில போய் கொண்டிருக்குது அதை குறித்து பார்க்கலாம் மறுபக்கம் ஈராக் அமெரிக்காவுடைய ராணுவ தளத்தை வந்து குறி வச்சு தாக்கிட்டு இருக்கிறாங்க அதை குறித்து பார்க்கலாம் காசாக்குள்ள தரைவழி தாக்குதலுக்கு வந்த ஐந்து படைகள் வெளியேறுவதாக நம்ம நேற்று அறிவித்திருந்தோம் இன்னைக்கு அதுல இன்னும் அதிகமான நல்ல செய்திகள் வந்திருக்குது அடுத்து ஹமாஸ் நேற்று புத்தாண்டு அன்னிக்கு இஸ்ரேலுக்கு வான வேடிக்கையே வந்து காமிச்சிருக்காங்க இது அனைத்தையும் குறித்து தான் நம்ம இந்த காணொலியில பாக்க போறோம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுல முதல்ல மிக முக்கியமாக ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நேத்து ஈரான் தங்களுடைய போர்க்கப்பலை கொண்டு வந்து ஹவுதிகளுக்கு ஆதரவாக செங்கடலை நிறுத்தி இருக்காங்க இப்ப இதுதான் பிராந்தியம் முழுவதாக வந்து பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கு இதற்கு பின்னணி காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் நம்ம நேற்றைய தினமே சொன்னோம் ஹவுதிகள் வந்து டென்மார்க் உடைய கப்பலை தாக்குனாங்க அந்த சமயத்துல அமெரிக்காவுடைய போர் விமானத்துல வந்து ஹவுதிக்கள் மேல வந்து தாக்குதல் செய்த போது அங்க நாலு படகுல வந்த ஹவுதிக்கள்ல சிலர் வந்து இறந்துட்டாங்க படகு சொன்னோம் அதை பத்தி ஆமா நாங்க வந்து நேத்து வந்து கப்பலை தாக்கினோம் அமெரிக்காவோடு எங்களுக்கு மோதல் ஏற்பட்டுச்சு அதுல எங்களுடைய பத்து வீரர்கள் வந்து இறந்திருக்காங்க இதை நாங்க சாதாரணமாக விட மாட்டோம் நிச்சயமாக இதுக்கு நாங்க பழி தீர்ப்போம்னு சொல்லிட்டு நாங்க வந்து காசாவில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரியாகிறவரையும் நாங்க அவர்களுக்கு ஆதரவாக நின்று களத்துல நாங்க போராடி கொண்டுதான் இருப்போம் அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிட்டு மறுபக்கம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க ஆட்களை சேர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது படையை திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவை தாக்குவதற்காக ஏற்கனவே ஹவுதிகள் என்ன சொன்னாங்க இரண்டு நாளைக்கு முன்னாடி நாங்க காத்துட்டு இருக்கோம் எப்ப எங்களையே அமெரிக்கா தாக்குதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை அமெரிக்கா முதல்ல தாக்குதலை ஆரம்பிச்சுட்டா அதோட முடிஞ்சு நாங்க அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் அமெரிக்காவுடைய விமானங்கள் அமெரிக்காவுடைய இராணுவ தலங்கள்னு சொல்லி எல்லாவற்றையுமே நாங்க தாக்குவோம் அதுக்கு தேவையான எல்லா விஷயமும் ஆயுதமும் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹவுதிஸ் வந்து ஜும்மா நாள்ல பொது மக்களிடத்துல வந்து ஒரு உரை நிகழ்த்தினாங்க இந்த நிலைமையில தான் அமெரிக்கா ஹவுதிகளுடைய பத்து நபர்களை அடிச்சது அவர்கள் இறந்தது வந்து அமெரிக்கா நேரடியாக ஹவுதிகளை தாக்கியதற்கு சமமாக எடுத்துக் கொள்ளப்படும் அதனால தான் இவங்க வந்து அணிகளை திரட்டி கொண்டு இருக்கிறாங்க அமெரிக்காவே தாக்குவதற்காக அப்படிங்கிறாங்க இதுலதான் வந்து என்ன ஒரு விஷயம் கவனிக்கணும்னா ஏற்கனவே வந்து ஈரான் சொல்லிடுச்சு ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே ஹவுதீஸுக்கு நாங்க வந்து பக்க பலமாக இருப்போம் ஹவுதீஸை நீங்க தாக்குனாவோ இல்ல ஹவுதீஸை தாக்குவதற்காக நீங்க அந்த பத்து நாடுகளோடு கூட்டமைத்து நீங்க வந்து களமிறங்கி அவர்களை அடிக்கிற ஆரம்பிச்சாவோ நாங்க சும்மா இருக்க மாட்டோம் நாங்களும் நேரடியாக போர்ல இறங்குவோம் அவர்களுக்கு சப்போர்ட் ஆக அப்படின்றாங்க இந்த நிலைமையில ஹவுதிஸ்ல இருந்த பத்து பேர் இறந்ததுனாலையும் ஹவுதிக்கள் பழி வாங்குறதுக்காகவும் தாக்குவதற்கும் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில தான் ஈரான் தன்னுடைய போர்க்கப்பலையும் கொண்டு வந்து செங்கடலை நிறுத்திருக்காங்க இது இப்ப பிராந்தியத்திலே மிக முக்கியமாக வந்து பரபரப்பாக பேசப்படுது ஏன்னா இப்ப ஈரானும் அமெரிக்காவும் நேரடியாக வந்து தாக்குதல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க இதுவரையும் அமெரிக்காங்கிறது ஹவுதிகளுடைய தாக்குதலை தடுத்துட்டு தான் இருந்தாங்க நேத்து தான் வந்து போய் தடுக்கும் போது ஒரு பத்து நபர்களை கொண்டுட்டாங்க மற்றபடி வந்து அமெரிக்கா ஹவுதிஸ் எல்லாம் எதிர்க்கிற அளவுக்கு கூட சக்தி இல்லாம ஆதரவு இல்லாம தான் இருந்துட்டு இருந்துச்சு ஆனா நேத்து செய்த ஒரு தவறுதலின் காரணமாகவே ஈரானுடைய போர்க்கப்பல் வந்திருக்கு எந்த நேரமேனா இது கடல் போராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது மறுபக்கம் பார்த்தா அமெரிக்காவுடைய மெலிடரியன் சீல நிறுத்த வைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவுடைய போர்க்கப்பலானது திரும்ப அமெரிக்காவுக்கே எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சுன்னா தான் அவங்க கொண்டு வந்தாங்க ஆனா இப்ப என்ன காரணம் சொல்றாங்கன்னா ஏவுகணை தாக்குதல்கள்லாம் நடந்துட்டு இருக்கிற காரணத்தினால தவறி ஒரு தாக்குதல் வந்து போர்க்கப்பல்ல விழுந்தாலும் கூட பெரும் பிரச்சனை வந்துடும் ஆயிரும்னு சொல்லி அமெரிக்கன் போர்க்கப்பலை வந்து திரும்ப அமெரிக்காவுக்கே எடுத்துட்டு போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட ஹவுதிஸ்க்கு பயந்து ஒரு கப்பலை வந்து அமெரிக்காவுக்கு அவங்க எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்புறம் மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இப்ப மெடிடேரியன் சீல இருந்த ஒரு போர்க்கப்பலும் வந்து போயிருக்கு இப்பதிக்கு அங்க நிலவரம் என்னன்னு பார்க்கும்போது ஹவுதிஸ் தங்களுடைய நிலைப்பாட்டுல உறுதியாக இருக்கிறாங்க ஈரானும் இணைஞ்சிருச்சு ஆட்களையும் இவங்க திரட்டிட்டு இருக்காங்க எந்த நேரம் வேணா அமெரிக்கா தாக்குனா இவர்களும் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறாங்க ஆனாலும் நாங்க எந்த இஸ்ரேலுடைய கப்பலையும் நாங்க விட மாட்டோம் அப்படின்ட்டு உறுதியாக செங்கடலை வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க அவர்கள் ஒரு தகவல் சொல்றாங்க நாங்க பல வருடமாக நோட்டமிட்டு இருக்கோம் எது யாரை சேர்ந்த கப்பல் யாரோட தொடர்பு இது எல்லாமே எங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா இவங்க கொடிய மாத்தி வச்சிடறாங்க தகவலை மாத்தி கொடுத்து அதை அப்படியே தப்பிக்க வச்சிடலாம்லாம் பாக்குறாங்க அப்படியெல்லாம் செய்ய முடியாது இவர்களுக்கு ரொம்ப நாளாகவே அந்த விஷயத்தில எல்லாம் வந்து ஒரு கண் இருந்துட்டுதான் இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் வெளியாயிருக்கு அடுத்து நேற்றைய தினமே நம்ம சொல்லியிருந்தோம் தரைவழி தாக்குதல்ல இருக்கிற ஒரு ஐந்து படையணிகளை இருந்து வெளியேற்றி இஸ்ரேலுக்கே கொண்டு போக போறாங்க இஸ்ரேலுடைய ராணுவம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னாடி கூட கோலான் அப்படிங்கக்கூடிய படையணியை வந்து அவங்க எடுத்துட்டாங்க வெளியே இப்ப மறுபடியும் ஒரு அஞ்சு படையணியை நேர்த்து சொல்லியிருந்தாங்க இந்த தகவல் உறுதியானதா அப்படின்னு பாக்கும்போது இப்போது இஸ்ரேலுடைய முக்கியமான ஆர் எக்ஸ் அப்படிங்கக்கூடிய பத்திரிகையிலேயே அவங்க சொல்லிட்டாங்க தரைவழி வழி தாக்குதல்ல அந்த வீரர்களை எல்லாம் நாங்க வந்து திருப்பி எடுக்க போறதாகவும் படைகளை வந்து தரைவழி தாக்குதல குறைக்க போகதாகவும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அஞ்சு படைகளை அவங்க எடுக்கிறது வந்து உறுதி இப்ப அவங்க போனதுக்கான ஏதாவது ஆதாரம் வெளியே வந்துச்சானா அந்த மாதிரி எதுவும் வரல ஆனா இஸ்ரேலை சேர்ந்த பத்திரிகையே வந்து அதை தெளிவுபடுத்திருக்கு பொதுவா வந்து ஏதாவது படையணி வெளியே போகுதுன்னா ஒன்னா தோத்து வெளியே போகணும் இல்லாட்டீங்கன்னா ஏதாவது ஒப்பந்தத்தின் பேர்ல வெளியே போகணும் ஓலான் படையணி தோத்து போச்சுன்னு நமக்கு தெரியும் மிச்சம் ஐந்தும் ஏன் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது எந்த ஒரு ஒப்பந்தமும் போடப்படல இந்த படையணியை எடுத்துட்டு வேற யாரையும் வந்து இறக்க போறதாகவும் இஸ்ரேல் வந்து அறிவிக்கல இஸ்ரேலுடைய ஊடக பேச்சாளர் என்ன சொல்றாருன்னா அதுக்கு ஒரே காரணமாக பொருளாதார ரீதியாக அந்த படையணிகளுக்கு நாங்க வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படி நாங்க கொடுத்தோம்னா அவங்க அவங்களுடைய வேலையை போய் பாத்துப்பாங்க இப்ப அவங்களுக்கு அங்க வேலை இல்லை அப்படிங்கிறாங்க அந்த சமயத்துல நாம வந்து அவர்களை வந்து காசாக்குள்ளே வச்சிருக்கும் போது நாங்க அதிகமான சம்பளங்களை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அதுக்கு பதிலு இப்ப வேலை இல்லாதனால அவங்க அவங்களுடைய வேலையை பாத்துக்கோங்க விட்டுட்டா எங்களுக்கும் வந்து செலவு கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்றாங்க அங்க வந்து தாக்குறதுக்கே ஆள் இல்லை அடி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க தோத்துதான் வந்து வெளியே போறாங்க அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல நிறைய அடியை வாங்கிட்டாங்க இருந்தாலும் இவங்க வந்து ஒரு நாசுக்கா ஒரு பதில சொல்லிருக்காங்க இதுக்கு பதிலாக வேற யாரையாவது வந்து களம் இறக்குவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி அதையுமே வந்து அவங்க அறிவிக்கல இதுக்கு முன்னாடி கோலான் படையை வெளியேடுக்கும் போது கூட என்ன சொன்னாங்கன்னா நாங்க வேற ஒரு அணியை வந்து இறக்குவோம் இல்ல வந்து ரெண்டு நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் இவங்களே அனுப்புவோம்லாம் சொன்னாங்க இப்ப அந்த ரெண்டு நாள் ரெஸ்ட் முடிஞ்சு அதிகமாகவே போயிட்டு இருக்கு அதை பத்தி எந்த சத்தமும் இல்லாம இன்னும் ஒரு அஞ்சு படையும் வந்து வெளியேத்திட்டாங்க இப்ப வெளியேறினவங்களா எல்லாம் எங்கிருந்து போனாங்கன்னு பாக்கும்போது வடக்கு காசால இருந்து போனதாகத்தான் தகவல் வருது இதுல ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா இப்ப ஒரு பத்து நாளாகவே தரைவெளி தாக்குதல்ல இருக்கக்கூடிய இராணுவம் ரொம்ப வெறித்தனமாக பொதுமக்களை நேரடியாக தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க துப்பாக்கி சூடுல ஈடுபடுவது பொதுமக்களை எல்லாம் புடிச்சிட்டு போய் ஒரு ரூம்ல போட்டு அடிச்சு சித்திரவதைப்படுத்துறது ஆண்களை வந்து கூட்டிட்டு போய் ஜெயில போடுறது இந்த மாதிரி நிறைய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ ஒரு அஞ்சு படை வெளியே போகுதுன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நிம்மதியாக இருப்பாங்க அது அந்த மக்களுக்கான நல்லது ஆனா வெளியே போனவங்களுக்கு அமாசத்து வந்து தப்பிச்சு போயிட்டாங்க இதுல இந்த அஞ்சு படையில எத்தனை நபர்கள் இருந்தாங்கன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு படைக்குமே எப்பயுமே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இருப்பாங்க எத்தனை எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படல ஆனா ஆயிரத்துக்கு கம்மியாக இருக்க மாட்டாங்க அப்ப ஐந்து படை எடுத்துக்க குறைஞ்சது ஐயாயிரம் பேர்த்துக்கு மேலே போவாங்க இதுக்கு முன்னாடி போன கோலான் படையிலுமே சரி பல்லாயிரம் நபர்கள் வெளியேறி இருக்காங்க அப்ப காசாவுக்கு உள்ள வந்தவங்க திரும்பி போயிட்டு இருக்காங்க அர்த்தம் இது இன்னும் முழுமையாக முடிஞ்சு இருக்கிற எல்லாரும் வெளியே போனாவே நமக்கு ரொம்பவே நல்லது அல்லாஹு கிருபி செய்வானாக அடுத்தது பார்த்தா ஈராக் ஈராக்கும் இப்ப தாக்குதல் ஆரம்பிச்சு ஒரு வாரமா தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா அமெரி அமெரிக்காவுடைய தளங்கள் மேல வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ஈராக் களமிறங்குனதுல இருந்தே ஒரு பக்கம் இஸ்ரேல் அடிப்பாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காவை அடிப்பாங்க அதுதான் ஈராக் வேலை அப்ப அமெரிக்காவை அடிக்கக்கூடிய வேலையை துல்லியமாக ஈராக் செஞ்சுட்டு இருக்காங்க நேற்றைய தினம் ஹமாஸ் என்ன தாக்குதல் செய்தாங்கன்னு பார்க்கும்போது காசாவிலிருந்து இஸ்ரேலுக்கு அக்டோபர் ஏழு செய்த தாக்குதலை போல அடுத்த கட்டமாக நேற்று ஒரு தாக்குதலை வீரியமாக செஞ்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வந்து இஸ்ரேலுடைய தலைநகரங்களுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க இதை குறித்து பார்க்கும்போது போது புத்தாண்டை வந்து ஹமாஸ் ஏவுகணைகளை வீசி வான வேடிக்கையோடு இஸ்ரேலுக்கு தொடங்கி வச்ச மாதிரி இருக்குது புத்தாண்டு நாள்ல அங்க தலைநகரமே பத்தி எரிஞ்சிட்டு இருந்துச்சு சொல்லும் எங்க பார்த்தாலும் இரையா இருக்கு ஆறுநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைனா சும்மாவா இந்த நீங்க ஸ்கிரீன்ல பாக்கக்கூடியது எல்லாமே அதோடைய கிளிப்ஸ் தான் நம்ம வீடியோல பார்த்தா என்ன தெரியும் அது சல்லு சல்லுன்னு போற மாதிரி தெரியும் இது எல்லாமே ஏவுகணைகள் தான் இஸ்ரேல் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னா வெறும் இருபது தான் வந்து தாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க ஆறுநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வந்து அமாஸ் தான் உண்மையான தகவல் அதை வந்து அந்த நாட்டுல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேக்குறாங்க ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க நாங்களே இப்ப நாட்டுக்குள்ளதான் இருக்கிறோம் எங்களுக்கே இத்தனை கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு கண் முன்னாடி இஸ்ரேலுக்குள்ளேயே நடக்கக்கூடிய தாக்குதலையே ஆறுநூற கொண்டு போய் யாராவது ஒரு இருநூறுன்னு சொன்னா பரவாயில்ல இருபதுன்னு சொன்னனால அங்க இருக்கக்கூடிய மக்களே வந்து ரொம்ப கொந்தளிச்சு போய் இவ்வளவு போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப காசாக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல அவங்க சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே பொய்யாதான் இருக்கும் இப்படி வந்து புத்தாண்டு நாள் கூட ஒரு நிம்மதி இல்லாம பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நெத்தனியாகவே பதவி விலக சொல்லி ரொம்பவே வந்து போராடிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் பொதுவா வந்து பட்டாசு வெடிச்சு வந்து புத்தாண்டைய வந்து தொடங்குவாங்க இவர்களுக்கு பட்டாசாக வந்து அவர்கள் ஏவுகணையிலே வந்து அனுப்பி விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும் துல்லியமாக பன்னெண்டு மணியை தாண்டினதுக்கு அப்புறம் வந்து அனுப்பிவிட்டு இருக்காங்க பொதுவா புத்தாண்டு கொண்டாட்டம்ங்கிறதே வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இரவுலதான் வந்து ஆரம்பிக்கும் ஏன் வந்து இப்படி அந்த டைம்ல குறிப்பிட்டு வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்கன்னு பார்த்தா இவங்க வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நேத்து தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து நாங்க ஹமாசுடைய எண்பது சதவீத பலத்தை நாங்க குறைச்சிட்டோம் அவங்கள்ட்ட இப்ப வந்து எண்பது சதவீதம் அவங்க டோட்டலா அவங்க காலி வெறும் இருபது சதவீதம் தான் மிச்சம் மீறி அவங்க இருக்கிறாங்கங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட ஒரு திறன் இல்ல ஒரு சக்தி இல்ல அவங்கள்ட்ட எல்லாமே நாங்க குறைச்சு விட்டுட்டோம் அந்த இருபது சதவீதமும் இன்னும் ஒரு சில நாள்ல வந்து முடிச்சிருவோம் போர் முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்துருந்தாங்க அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாங்களா ஹமாசன் பத்தா பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காமிச்சிருக்காங்க அதோடைய விளைவாகத்தான் ஆறுநூறு ஏவுகணைகளை வந்து புத்தாண்டு அனுப்பி விட்டுட்டு இந்த இருபது சதவீதம் எவ்வளவு செய்துன்னு பாருங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இப்ப எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஊடகத்திலேயே நெத்தனியாகவே பத்தி தாறுமாறாக வந்து பேசுற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு இப்ப யார் வந்து எண்பது சதவீதம் திறனை இழந்திருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு நிமிடத்துல வந்து காமிச்சிருச்சு எப்படி அக்டோபர் ஏழுல நடந்தது மறக்க முடியாதோ அந்த மாதிரி இந்த தாக்குதலையும் அவங்க மறக்கவே முடியாது வருஷம் ஃபுல்லா வந்து அது ஞாபகம் இருக்கும் இதெல்லாம் தான் முக்கியமான தகவல்கள் இன்னும் சில தகவல்கள் இருக்கு நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளோடு இணைந்திருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க